பதிலுரை மாண்புமிகு இந்து சமயம் மற்ற அறநிலையத்துறை அமைச்சர். இயற்கையையும் இறைவனையும் ஒருங்கே வணங்கி என் உரையை துவக்குகிறேன். லார்ட் வெலிங்டனும் லேடி வெலிங்டனும் சேர்ந்து வழங்கிய மகத்தான நூற்றாண்டு ஆசனத்தில் அமர்ந்து பெருமை சேர்க்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்திற்கு பதிலளிக்க வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் நின்று வென்ற தொகுதியில் மிக சாமான்யமான என்னை இரண்டு முறை நிற்க வைத்து என் வெற்றிக்கு முழு முதல் காரணமாக இருந்த முதல்வர்களில் முதன்மையான முதல்வராக திகழ்கின்ற கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வணங்குகின்றேன். இம்மாமன்றத்தில் வீற்றிருக்கும் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் சூடான விவாதம் என்றால் அதை சிரிப்பாக ஆக்கக்கூடிய வல்லமையும், சிரிப்பான வாதம் என்றால் அதை சூடாக்குகின்ற வல்லமையும் ஒருங்கே பெற்றிருக்கின்ற அவை முன்னவர் அவர்களுக்கும், துணை சபாநாயகர் அவர்களுக்கும், அரசின் தலைமை கொறடா அவர்களுக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். துறைமுகம் தொகுதியில் பதிவான வாக்குகளில் 58.35% வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் அளித்து என்னை இரண்டாம் முறையாக தேர்ந்தெடுத்த துறைமுக தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு இங்கிருந்தே இந்த துறைமுகம் தொகுதியில் நின்று கொண்டு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது வெற்றிக்காக களப்பணியாற்றிய மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய தயாநிதி மாறன் அவர்களுக்கும், இரவு பகல் பாராமல் உழைத்த கழக தோழர்களுக்கும், தோழமைக்கு தோள் கொடுத்து எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழு நேர களப்பணியாற்றி சட்டமன்ற உறுப்பினராக்கிய தோழமை கட்சியினருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை காணிக்கையாக்குகிறேன். தகுதியை மிகுதியாக பெற்ற தலைவரின் களங்கமில்லா கழக அமைச்சரவையில் என்னையும் இணைத்து கொண்டதற்கு கழகத் தலைவருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி. சொல்லுவார்கள், வாமனன் இரண்டடியில் உலகளந்தார், ஐயன் திருவள்ளுவனோ 1.75 அடியில் உலகளந்தார், அந்த வள்ளுவன் தந்த அறத்துப்பால் அடியொற்றி உருவானதே அறநிலையத்துறை. மனிதனை நினை, இது பெரியாரின் இறைமை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இது அண்ணாவின் இறைமை. கோயில்கள் கொடியவர்கள் கூடாரம் ஆகக்கூடாது, இது முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் இறைமை. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், பெரியார் கனவு கண்டார், பேரறிஞர் அண்ணா நினைவாக்க முயன்றார், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அதை சட்டமாக்கினார், இதனை நடைமுறைப்படுத்திய எங்கள் முதல்வரோ இன்றைக்கு நவீன இராமானுஜராக தமிழகத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். சமூக நீதியை நிலைநாட்டிட அந்நியர் நம்மை ஆண்டபோது அறநிலையங்கள் அனைவராலும் ஒருங்கே ஆளப்பட வேண்டும் என்ற நீதியினை நிலைநாட்டிய 1922 இந்து பரிபாலன சட்ட மசோதா, 1927 அறநிலையத்துறை வாரியம் அமைத்தது நீதி கட்சி. அந்த நீதி கட்சி அரசின் நீட்சியே இன்றைய தமிழக முதல்வரின் நியாயமான ஆட்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது இந்த உரை புகழுரை அல்ல. முதல்வர் பணிகளை உலகுக்கும் உரக்கச் சொல்லும் உண்மை முறை. ராசி இல்லை என்றார்கள், ஆனால் தங்களுக்கு ஆண்டவனின் அருளாசி சரியாகவே இருந்தது. ஜாதகத்தில் கட்டம் சரியில்லை என்றார்கள், ஆனால் சரித்திரத்தின் காலகட்டம் எங்கள் தலைவருக்கு சரியாகவே இருந்தது. சாதனை படைப்பதில் இவர் ஒரு லீ குவான் யூ. ஏழைகளுக்காக சிந்திப்பதில் இவர் ஒரு நெல்சன் மண்டேலா. எளியவர்களின் உயர்வுக்காக செயலாற்றுவதில் இவர் ஒரு காரல் மார்க்ஸ். அறநிலைத்துறை மூலம் அணையா அடுப்போடு அன்னதானம் செய்ய வைத்த நவீன வள்ளலார். பெருந்தொற்று காலத்தில் தடுப்பூசி, ரெமிடிசிவர், ஆக்சிஜன் பெற்றுத்தந்த இவர் ஒரு உரிமை போராளி. எங்கள் தொகுதியில் முதல்வர் மனுக்களுக்கு
தீர்வு கண்ட மனுநீதி சோழன், பெண் காவலர்களை பாதுகாப்பு பணியிலிருந்து விடுவிப்பு செய்த ரக்ஷபந்தன் சகோதரர், மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் என்னும் உரிமையை தந்த பெருமகனார், பூங்கொத்து வேண்டாம் புத்தகமே போதும் என்று சொன்ன நவீன சாக்ரட்டிஸ், மாமன்னர் ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை திருவிழாவை திருநாளை அரசு விழாவாக்கிய நவீன கங்கை கொண்டான், பொதுமக்களின் அலைபேசிக்கும் பதில் சொல்லும் எளியவர், மாஸ்க் ஐட்டுங்கள் சார், உங்க முகத்தை பார்க்கணும் என்ற பொதுமக்களின் வேண்டுகோளுக்கும் செவிசாய்க்கும் அன்பு கடல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தாங்கொண்ணா சோதனைகளையும் வேதனைகளையும் ஏற்று ஏளனத்தை ஏணியாக்கி அவமானத்தை அஸ்திவரமாக்கி வாழ்க்கையை வரலாற்றாக்கி குடம் போட்ட தங்கமாய் அழுத்தமாய் கம்பீரமாய் அரிமா போல் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற எங்கள் தலைவரை மீண்டும் ஒரு முறை வணங்குகின்றேன். பேரன் உதயநிதியோடு பேசினேன் என்று வயதான மூதாட்டி வாழ்த்துகிறார். பிள்ளை உதயநிதியோடு பேசினேன் என்று ஒரு தாய்மார்கள் உருகுகிறார்கள். அண்ணன் உதயநிதி வந்தார் என்று சிறுமிகள் குதூகலிக்கிறார்கள். அண்ணனாக, தம்பியாக, பிள்ளையாக, பேரனாக உறவு சொல்லி மக்களால் அழைக்கப்படும் ஒரே சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி அவர்கள்தான். கழகத்துக்கு கிடைத்த பொக்கிஷமாய், கனப்பொழுதும் ஓய்வில்லா கடல் அலையாய், போகின்ற இடமெல்லாம் புகழை விதைத்து வருகிற சூரியன் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள். இயல்பாகவே இறை நம்பிக்கை உள்ள என்னை இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக்கிய பெரும் பேற்றினை தந்துள்ளீர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு உரை நன்றி. உழவாரம் எடுத்து தன் தோளிலே சுமந்து கோவில் கோவிலாக சென்று தூய்மைப்படுத்தினார் சைவத் தமிழ் வளர்த்த திருநாவுக்கரசர். நம் முதல்வர் தலைமையில் இன்றைக்கு ஒரு உழவாரப்படை உருவாகி இருக்கின்றது. மீண்டும் ஒரு திருநாவுக்கரசர் நம் தமிழகத்திற்கு கிடைத்துள்ளார். நிச்சயம் இந்த தமிழகத்தை தூய்மையாக்குவார். ரஷ்ய நாட்டை ஆண்ட பேரரசி கேத்ரினா, எனக்கு இருந்த துணிச்சல் தான் என்னை கையிலாக கொடுத்து அழைத்து போய் அரச பீடத்தில் அமர்த்தியது என்று கூறினார். அதுபோல் நம் முதலமைச்சருக்கு இருந்த துணிச்சல் தான் இமைமூடா உழைப்பும் திமுக கழகத்தை இன்று ஆட்சி பீடத்தில் அமர்த்தியுள்ளது. முதல்வராக பொறுப்பேற்றதிலிருந்து சாதனை செய்து கொண்டிருக்கிறார். அது எப்படி என்றால், 54 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஆட்சியின் ஆளுமையை அறிந்தவர் என்பதால் அவர் முதல் பந்திலிருந்தே சிக்ஸர் அடிக்க தொடங்கியிருக்கின்றார். துடைத்து கவித்த காலி பாத்திரமாய் தமிழகம் இருந்த நிலையில் அதை மீட்க வந்த எங்கள் அட்சய பாத்திரமே, நிகரற்ற உங்கள் நிர்வாக திறமையை நெகிழ்ச்சியோடு பார்க்கிறோம். அறச்செயலோடு அரசியல் நேர்மையோடு ஆட்சி நடத்தும் உங்கள் ஆற்றல் இந்த உலகமே வியந்து பார்க்கின்றது. அந்த சாதனைகளில் சில, ஆட்சி பொறுப்பேற்று மாதங்கள் கடந்து ஆண்டுகள் கடந்துதான் சாதனைகளை முன்பைய ஆட்சியாளர்கள் சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து 121 நாளிலேயே ஒவ்வொரு துறையை சார்ந்த அமைச்சர்களும் பேசும்போது ஆற்றி இருக்கின்ற சாதனைகளை பணிகளை பட்டியலிடுகிறார்கள். அந்த வகையிலே இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஒரு சில சாதனைகளையும் இங்கே நான் பட்டியலிட விழைகிறேன். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். ஆண்டவனை அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யலாம். ஒருகால பூஜை நடைபெறும் 12,950 திருக்கோயில்களுக்கு கூடுதலாக 130 கோடி நிதி ஒதுக்கீடு. பேசுகின்ற ஒரு அன்பர் சொன்னார், 100,000 ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ஒதுக்கினார் என்ற நம்முடைய உறுப்பினர் அமுல் கந்தசாமி அவர்கள், கேட்காமல் கொடுக்கின்ற தெய்வம்தான் எங்களுடைய தமிழக முதலமைச்சர் என்பதற்கு ஏற்ப அவருடைய நிதிநிலை அறிக்கையிலே 130 கோடி ரூபாயை ஒருகால பூஜை திட்டத்தில் நடைபெறுகின்ற திருக்கோயிலுக்கு வாரி வழங்கியிருக்கின்றார். திருக்குளங்கள், திருத்தேர்கள், நந்தவனங்களுக்கு ரூபாய் 100 கோடியை ஒதுக்கி தந்திருக்கின்றார். 58 அர்ச்சகர் உட்பட 300 நபர்களுக்கு திருக்கோயிலே பணியாணை வழங்கியிருக்கின்றார். திருமுறை ஓதுவார்கள் பெண்கள் இதுவரை 2 நியமனம் செய்து இந்த அகிலத்தையே திரும்பி பார்க்க வைத்த பெருமை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சாரும்.
14 போற்றி புத்தகங்கள் வெளியீடு. அந்த போற்றி புத்தகங்களை பயன்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் நலம் பெறுவதற்காக மானிய கோரிக்கையிலே இன்றைக்கு அந்த போற்றி புத்தகங்களை வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். தலைமரக்கன்றுகள் 100,000 நட்டு வளர்க்கும் தனித்துவமிக்க திட்டம், இறை சொத்துக்களை இணையதளத்தில் வெளியிடும் வெளிப்படைத்தன்மை, ₹641 கோடி மதிப்புள்ள ஆலய சொத்துக்கள் மீட்பு, 10 ஆண்டுகளாக 3,000 கோடி ரூபாய் உள்ள சொத்துக்களை மீட்டதாக முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் பேசும்போது சொன்னார். நாங்கள் 120 நாட்களிலே எங்களுடைய முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதல்படி 641 கோடி ரூபாய் சொத்துக்களை இன்றைக்கு மீட்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக 1,000 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்களை மீட்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துறையின் ஆவணங்களை பாதுகாப்பதற்காக 4 கோடி பக்கங்களை கணினிமயமாக்கியிருக்கின்றோம். 100 நாட்களிலேயே 100க்கும் மேற்பட்ட கோயில்களில் ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். பக்தர்களது கோரிக்கைகளை பதிவிட ஆணையர் அலுவலகத்தில் இணைய வழி தொடர்பு, கைபேசி அழைப்பு எண்ணுடன் கூடிய மையத்தை உருவாக்கியிருக்கின்றோம். துறை சார்ந்த கல்வி சாலைகளை நெறிமுறைப்படுத்த 12 கல்வியாளர்களை கொண்ட முதன்முதலாக ஆலோசனை குழுவை நியமித்திருக்கின்றோம். பல ஆண்டுகளாக கன்னியாகுமரி அருள்மிகு காட்டாளை கண்டான் சாஸ்தா திருக்கோயிலில் நடைபெறாமல் இருந்த திருசரி பூஜையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு பேரில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாகர்கோவிலே செயல்படாமல் இருந்த ஸ்ரீ சித்ரா இந்து நூலகம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்றையிலிருந்து செயல்பட வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நெல்லையப்பர் கோவிலிலே 18 ஆண்டுகளுக்கு மேலாக மூடியிருந்த 3 வாசல் கதவுகளை திறக்க வைத்து 1000 கால் மண்டபத்தில் ஆனந்த கூத்தாட பக்தர்களை வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஈஸ்வரருக்கு சொந்தமான பள்ளி, அந்த பள்ளியிலே 650 பேர் மாணவ செல்வங்கள், 57 பேர் ஆசிரியர்கள். அந்த பள்ளியினுடைய நிர்வாக வசதியின்மையால் அந்த பள்ளியை மூடுகின்ற நிலைமை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுற்றுப்பயணமாக பூந்தமல்லி சாலைகளை செல்லும் பொழுது அந்த பெற்றோர்கள் வைத்த கோரிக்கை ஏற்று 57 ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பணி உத்தரவாதத்தை தந்து அந்த பள்ளியிலே ஏற்கனவே 650 பேர் படித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு 850 பேர் படிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி அந்த பள்ளியை பூர்ணமாக புனரமைத்து இன்றைக்கு கல்விக்கு கண் தந்த தந்தையாக இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். மேட்டுப்பாளையம் வனபத்திரம்மன் கோயிலில் 5 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த 3 வாயிற்கதவுகளை சென்னையிலேருந்தே உத்தரவிட்டு திறக்க வைத்த பெருமை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை சாரும். அருள்மிகு தனியை மனையான் திருக்கோயில் பேசுகின்ற போது அமைச்சர் சொன்னார், 9 ஆண்டுகளாக அந்த திருக்கோயிலே தங்க ரதமும் வெள்ளி ரதமும் வீதி உலா வருவதில்லை. அந்த திருக்கோயிலே கட்டி முடிக்கப்பட்ட ராஜகோபுரத்திற்கு 365 படிக்கட்டுகள் இருக்க வேண்டும். மொத்தம் 300 படிக்கட்டுகளோடு அந்தரத்திலே நின்று கொண்டிருக்கின்றது. அந்த கோபுரத்திற்கு இணைப்புக்காக 65 படிக்கட்டுகளை கட்ட வேண்டும். 9 ஆண்டுகளாக அந்த படிக்கட்டுகளை கட்டவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் தணிகை முருகன் கூடிய விரைவில் வீதி உலா வருவான். அந்த படிக்கட்டுகள் கட்டி முடிக்கப்பட்டு ராஜகோபுரத்தை சென்று அடைவான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொரோனா பெருந்தொற்று காலத்தில் 44 லட்சம் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட உதவியாளர்கள், கொரோனா நோய் தொற்றிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்னதானத்தை வழங்கிய பெருமை எங்களுடைய அன்னதான பிரபு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சாரும். கொரோனா நோய் தொற்று காலத்தில் 11,065 ஒருகால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற அரசில் எந்த சம்பளமும் பெறாத அர்ச்சகர்கள் பணியாளர்களுக்கு ₹4,000 இதுவரையில் அர்ச்சகர்களுக்கு முழுவதுமாக ₹4,000 வழங்கிய ஆட்சி எந்த ஆட்சியும் இல்லை. அந்த பெருமைக்குரியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதோடு நின்றாரா, 4,000 அரசின் சார்பிலே நிதி, இதோ 10 கிலோ அரிசி, 15 வகையான மளிகை பொருட்களை நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று அந்த அர்ச்சகர்களுக்கு அரசு நிதி இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால் நிதியை பெற்று தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 47 முதலை திருக்கோயிலின் தூய்மை அர்ச்சர்களோடு 47 முதலை கோயில்கள் தான் தமிழகத்திலே இருக்கின்றது. அந்த முதலை கோயிலுடைய தலைமை அர்ச்சகர்களை அழைத்து அவர்களை குறைகளை கேட்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்து சமய அறளைத்துறை வரலாற்றை புரட்டி பார்த்தோம். இதுவரையில் முதலை கோயில் என்று சொல்லப்படுகின்ற இந்த 47 கோயிலுடைய தலைமையச்சர்களை யாருமே அழைத்து பேசியதில்லை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்
அவர்களுடைய இன்னல்களையும் தீர்க்க வேண்டும் என்று அவர்களை அழைத்து குறை கேட்க செய்தவர்தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன். பொறுப்பேற்ற 121 நாட்களுக்குள் எண்ணற்ற இறைபணிகளை நிறைவேற்றியது எங்கள் முதல்வர், பெருமையோடு சொல்லுகிறோம். ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது கம்பீரமாக சொன்னார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்பதை உரக்க சொல்லுகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே பேசிய நம்முடைய 21 உறுப்பினர்கள் இதற்கு முன்பாக அறநிலையத்துறையின் சார்பாக கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். இன்றைக்கு பேசிய 8 உறுப்பினர்கள் இவர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் அறிவிப்பிலே வெளியிடும். வெளியிடப் போகின்ற அறிவிப்பை பார்த்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சீரிய சிந்தையிலே உதித்திட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை தந்திருக்கின்றார். நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார், ஆலங்குடி அருமிகு ஆபத்பால சகாயேஸ்வரர் திருக்கோயில், வேதாரண்யம் திருக்கோயில், அதேபோல் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் திருக்கோயில் யாத்திரைவாஸ் கட்டும் பணியை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று. இவர் சொன்ன இந்த 3 யாத்திரை வாசிகளும் 26/2/2021 மாலையிலே தேர்தல் அறிவிப்பு வரப்போகிறது என்று காலையிலே வேக வேகமாக திறந்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இந்த 3 யாத்திரை நிவாஸ், அதாவது பக்தர்கள் தங்கும் விடுதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் யார் கொண்டு வந்த திட்டம் என்றாலும் சரி, அது பக்தர்களுக்கு பயன்படுகின்ற திட்டம் என்று அந்த பணியை விரைவாக முடித்து அடுத்து ஓரிரு மாதங்களில் திறக்கின்ற ஆற்றல் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ரோப்கார்களை கொண்டு வந்ததாக அவர் பேசுகின்ற போது கூறினார். நானும் இந்த ஐயர்மலைக்கு சென்றிருந்தோம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரோடு. அன்றைக்கு மாவட்ட அமைச்சர் அவர்கள் வர முடியாத சூழ்நிலை. அந்த ரோப்காருடைய நிலை என்னவென்றால், 26/2/2021 அன்றே தலைமைச் செயலகத்திலே இருந்தே காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து விட்டார். நாங்களும் திறந்து வைக்கப்பட்ட ரோப்காரிலே பயணம் செய்யலாம் என்று சென்றோம். அந்த ரோப்காரை பார்த்தால் கட்டுமான பணி கூட முடியவில்லை. அதில் உட்கார்ந்து பயணம் செய்கின்ற அந்த பாக்ஸ் வந்ததா என்று கேட்டால் இன்னும் அடுத்த மாதம்தான் வரும் என்கிறார்கள். விளம்பரத்திற்காக திட்டங்கள் கொண்டு வருது என்பது ஒரு புறம், மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வருகின்ற முதலமைச்சர் தளபதி என்பதால் உடனடியாக அதை நிறைவேற்ற சொல்லியிருக்கின்றார். அதேபோல் நரசிம்மருடைய ஆலயம் நம்முடைய சோழிங்கநல்லூரிலே, நானும் மாவட்டத்துடைய அமைச்சர் அவர்களும் சென்று ஆய்வு செய்தோம். அதையும் 26ஆம் தேதி திறந்து விட்டதாக அறிவித்திருக்கின்றார்கள். அங்கு சென்று பார்த்தால் 40% பணி கூட நடந்து முடியவில்லை. உடனடியாக நம்முடைய அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அந்த பணியை தானே ஏற்றுக்கொண்டு நன்கொடையாக 11 கோடி ரூபாய் செலவிலே அந்த சோழிங்கர் திருக்கோயிலுக்குண்டான அனைத்து பணிகளையும் செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார். சொல்வதை செய்கின்ற தலைவர் வழியிலே வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் அவர் வழியை பின்பற்றி சொன்னதை செய்யும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருதமலை திருக்கோயிலே லிப்ட் அமைத்து விட்டதாக, அதற்குண்டான டெண்டர்கள் கோரப்பட்டதாக கூறினார். அந்த திருக்கோயிலுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அந்த லிப்ட் அமைக்கின்ற பணி இதுவரையில் துவங்கப்படவில்லை. டெண்டர் கோரியதோடு சரி, அந்த டெண்டரும் சிங்கிள் டெண்டர் என்பதால் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஆய்வுக்கு சென்ற பிறகுதான் அதை முழுமையாக பரிசீலித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று சாத்திய கூறுகள் ஆராய்ந்து இப்பொழுதுதான் அதற்குண்டான டெண்டரை கோரியிருக்கின்றோம். நீங்கள் விடுபட்டு சென்ற பணிகள் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக மாண்புமிகு தலைவர் தளபதி வருவார், அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் விட்டு சென்ற பணிகளை செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தயாராக இருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 121 நாள் ஆட்சியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் எங்களை அழைத்து ஆய்வு செய்த போது பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க எங்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் எந்த மாநிலத்திலும் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு அடுக்கடுக்கான மறுமலர்ச்சி திட்டங்கள், இறை நம்பிக்கையாளர்களின் இதயம் குளிர்கின்ற எண்ணற்ற திட்டங்கள், தற்போது உங்களுக்கு அறிவிப்பு புத்தகம் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த அறிவிப்பு புத்தகங்களில் இருப்பது 112 அறிவிப்புகள். ஆனால் இங்கே நான் வாசிக்கப் போவது 42 அறிவிப்புகள். ஆனால் அந்த 112 அறிவிப்புகளில் இருக்கின்ற பணிகள் 20,000 மேற்பட்ட பணிகள். அந்த 20,000 மேற்பட்ட பணிகளால் அடைய போகின்ற பலன்கள் பக்த கோடிகள் 1 கோடியை தாண்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
இது ஆன்மீக செயல்பாட்டின் ஒரு மைல்கல்லாகும். அறிவிப்பு ஒன்று, அர்ச்சகர் ஏற்றுவது திருவிளக்கு, அறளைத்துறை ஏற்றுவது பெருவிளக்கு. ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் உள்ள 12,959 திருக்கோயில் பணிபுரியும் அர்ச்சகர்களுக்கு இதுவரையில் எத்தனையோ அரசு இருந்தது. அந்த அர்ச்சகர்களுக்கு ஏதாவது பேரிடர் காலம் என்றால் நிதியினை வழங்குவார்கள். முதல் முதலில் அந்த அர்ச்சகர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப் போகின்ற அரசு மாண்புமிகு தலைவர் தளபதி அவருடைய அரசு. அதற்காக திருக்கோயில் நிதி 13 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அறிவிப்பு ரெண்டு, திருக்கோயில் பாதுகாப்பிற்காக 10,000 பாதுகாப்பு பணியாளர்கள். சொல்வதை செய்கின்ற அரசு. தேர்தல் வாக்குறுதியிலே 25,000 பணியாளர்களை திருக்கோயிலின் சார்பில் நியமிப்போம் என்றார். முதல் கட்டமாக 10,000 பணியாளர்களுக்கு வாய்ப்பு தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதேபோல் அருட்பிரகாச வள்ளலார் அவர்களின் புகழை போற்றும் வகையில் வள்ளலார் சர்வதேச மையம் வடலூரில் அமைக்கப்படும் என்றால் அதற்குண்டான சாத்திய கூறுகளுக்காக விளம்பரம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதுவும் தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டது. சொல்றதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். பக்தர்களின் தங்க காணிக்கை புடம் போட்டு கோயிலுக்கே சொந்தம் சொன்னார் எங்கள் ஆட்சியிலே இந்த சாதனை அந்த சாதனை என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். 10 ஆண்டு காலமாக திருக்கோயிலுக்கு வருகின்ற தங்க நகைகள் ஆபரணங்கள், இந்த தங்க நகைகள் ஆபரணங்களை மூட்டையாக கட்டி அந்தந்த திருக்கோயிலை வைத்திருக்கிறார்கள். இந்த தங்க நகை ஆபரணங்களை பயன்படுத்துவது எப்படி என்றால் அதில் இனத்தை பிரிப்பார்கள். அந்தந்த திருக்கோயிலுக்கு தேவைப்படுகின்ற நகைகளை ஒதுக்கி வைப்பார்கள். மற்ற அறக்கு விலை உயர்ந்த கற்களை தனியாக பிரித்தெடுப்பார்கள். அதன் பிறகு ஒன்றிய அரசின் நிறுவனமான மும்பையிலே இருக்கின்ற தங்கம் உருக்குகின்ற ஆலைக்கு எடுத்து செல்வார்கள். அதை தங்க பிஸ்கெட்டுகளாக மாற்றுவார்கள். அதை வைப்பு நிதியில் வைத்து அந்த திருக்கோயிலுக்கு தேவைப்படுகின்ற திருப்பணிகளுக்கு செலவிடுவார்கள். 10 ஆண்டு காலமாக அந்த தங்க நகைகளை பயன்படுத்தாமல் மூட்டை கட்டி வைத்திருந்த அந்த தங்க நகைகளை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவதற்கு 3 மண்டலங்களாக தமிழ்நாட்டை பிரித்து 3 ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து வெகு விரைவில் அந்த தங்க நாணயத்தை பிரித்து அதற்குண்டான வட்டி சதவீதத்தால் திருப்பணிகளை செய்ய உத்தரவிட்டிருப்பவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். கலை அறிவியல் கல்லூரிகள் தொடக்கம், அறிவே தெய்வம் என்பதை உறுத்தும். இங்கே பேசிய நம்முடைய கோயம்புத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர், அதேபோல் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தைச் சார்ந்த வீட்டுவசதித்துறை அமைச்சர், நம்முடைய அமைச்சர் அருமையண்ணன் நேரு போன்றவர்கள் பல கோரிக்கைகளை வைத்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் இந்த ஆண்டு முதல் கட்டமாக 10 கல்லூரிகளை ஏற்படுத்த சொல்லி உத்தரவிட்டது சரித்திர சாதனை என்பதை இங்கே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். தமிழர் திருநாளாம் தைத்திங்களில் அர்ச்சகர்களுக்கு, இதுவரையில் அர்ச்சகர்களுக்கு ஏதாவது ஒரு தினத்தை புத்தாடை வழங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கூர்ண மதிநுட்பத்தால் தமிழர் திருநாள் தை திங்கள் முதல் நாளே என்று அறிவித்த தலைவர் கலைஞர் அவருடைய கூற்றுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் தை திங்கள் முதல் நாளில் அனைத்து அர்ச்சகர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இலவசமாக புத்தாடைகளை வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார். பழனி மற்றும் திருவரங்கம் கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருவதாக பேசுகின்ற போது குறிப்பிட்டார், நீங்கள் 2 அடி பாய்ந்தால் எங்களுடைய தலைவர் அவர்கள் 4 அடி பாய்வார்கள். அதற்கு ஒரு உதாரணம், செப்டம்பர் திங்கள் 17 முதல் திருத்தணிகை, சமயபுரம், திருச்செந்தூர் ஆகிய 3 திருக்கோயில்களிலும் காலை 8 மணிக்கு ஆரம்பித்து 8 மணி வரையில் முழு நேர அன்னதான திட்டத்தை செயல்படுத்த இருக்கின்றோம். அர்ச்சகர், ஓதுவார், பிரபந்த விண்ணப்பர், வேத பாராயணர் மற்றும் இசைக்கற்போர் ஆகியோருக்கு பயிற்சி காலத்தில் ஏற்கனவே 1000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் இந்த மாதத்திலிருந்து அது 3000 ரூபாயாக உயர்த்தி தரப்பட இருக்கின்றது. சொல்லுவார்கள், இனி மொட்டைக்கு இல்லை கட்டணம். திருக்கோயில் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல் பொருட்டு செய்யும் முடிக்காணிக்கையான கட்டணம் அதிகப்படியாக வசூலிக்கப்படுவதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு வந்தது. உடனடியாக எங்களை அழைத்து அந்த கட்டணத்தை ரத்து செய்யுங்கள், அந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பணம் தர வேண்டுமோ அதை தினக்கூலியாகவோ அல்லது அவர்களை பணியில் அமர்த்தியோ திருக்கோயில் வாயிலாகவே தர வேண்டும் என்று உத்தரவிட்டார். நாளையிலிருந்து எந்த திருக்கோயிலும் இனி மொட்டைக்கு இல்லை கட்டணம் என்ற நிலையை உருவாக்கி இருக்கின்றார். மணமக்களில் யாராவது ஒருவர்
மாற்றுத்திறனாளியாக இருந்தால், அவர்கள் திருக்கோயிலே திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் அவர்களுக்கு கட்டணம் ரத்து. அதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் திருக்கோயில் சார்ந்த மண்டபங்களில் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் அவர்களுக்கு பராமரிப்பு செலவை தவிர அந்த திருமண மண்டபத்திற்குண்டான முழு கட்டணமும் ரத்து. இப்படி ஆகாத பணிகளை எல்லாம் ரத்து செய்து ஆகின்ற பணிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற முதலமைச்சரை இந்த தமிழகம் பெற்றிருப்பதில் பெருமை கொள்கிறோம். புதிய அறிவிப்புகள். அறிவிப்பு 11. தமிழ்நாட்டில் உள்ள தொன்மையான திருக்கோயில்களை அவற்றின் தொன்மை மாறாமல் பராமரிப்பது குறித்து வழிமுறைகளை கொண்ட கையேடு கன்சர்வேஷன் மேனுவல் வெளியிடப்படும். கம்பிவட ஊர்தி இறை தரிசனம் பக்தர்கள் மீது இந்த அரசுக்கு கரிசனம். திருத்தணிகை, திருச்செங்கோடு, திருச்சி மலைக்கோட்டை, திருநீர்மலை, திருக்கழுக்குன்றம் ஆகிய 5 மலைக்கோயில்களுக்கு கம்பிவட ஊர்தி வசதி செய்திட சாத்தியக்கூறுகள் அறிவதற்கு ₹1 கோடி நிதி ஒதுக்கீடு. இதுவும் தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்ட கம்பிவட ஊர்தி. சொன்னது 4. இன்றைக்கு திருக்கழுக்குன்றத்தையும் அதிகமாக இணைத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். திருக்கோயிலில் இங்கே சொன்னார்கள், நாங்கள் 110 விதியின் கீழ் அறிவித்து விட்டோம், 217 பேரை தான் நீங்கள் நாங்கள் 2015 பணி நிரந்தரம் செய்தோம், நீங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று. ஓராண்டு அறிவிப்பு பிறகு ஆட்சியில் இருந்தவர்கள் நீங்கள் செய்யாததை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது முழுமையாக கணக்கெடுத்து 5 ஆண்டுகள் தொடர்ந்து பணிபுரிந்த 1500 தகுதியான பணியாளர்களுக்கு பணி நிரந்தர ஆணையை வழங்க இருக்கின்றார். இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் இந்த விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 25 கோடியை ஒதுக்கீடு தந்திருக்கிறார். நான் மாண்புமிகு முன்னாள் அமைச்சருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வது குற்றச்சாட்டல்ல. நானும் இந்து சமய அறநிலைத்துறை கோயிலினுடைய கல்லூரிகளுக்கெல்லாம் சென்று பார்த்தேன். அங்கே பதிவு புத்தகம் இருக்கும். அந்த பதிவு புத்தகத்தை பரட்டி பார்த்தேன். நீங்கள் 5 ஆண்டுகளில் ஒரு பள்ளிக்கு கூட ஆய்வுக்கு செல்லவில்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அறிவிப்பு 15. கல்விச்சாலைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், பணி நிரந்தரம் எனும் வாசல் திறக்கப்படும். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். மேலும் 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பணியாற்றி வரும் தற்காலிக ஆசிரியர்கள் 196 பேர் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். புதிதாக அந்த 196 பேரோடு சேர்ந்து பணி நியமனம் செய்யப்படுகின்ற ஆசிரியர்கள் 496 பேர் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 16. பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரியும் 10 திருக்கோயிலில், உதாரணத்திற்கு மலை கோயில்களில், ஒரு மருத்துவர், 2 செவிலியர், 1 உதவியாளர் என்று 10 திருக்கோயில் மருத்துவ மையம் ஏற்படுத்தப்பட இருக்கின்றது. இதற்காக ₹10 கோடியை இந்து சமய அறநிலைத்துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஒதுக்கியிருக்கின்றது. திருக்கோயில்களுக்கு சொந்தமான 114 சமய நூலகங்கள் இருக்கின்றது. அதில் 1 நூலகம் கூட செயல்படவில்லை. இந்த 10 ஆண்டுகளில் முழுமையாக அந்த நூலகங்கள் மூடுவிழா கண்டுவிட்டது. நாங்கள் கன்னியாகுமரி ஆய்வுக்கு சென்றபோது நம்முடைய பாரதிய ஜனதா உறுப்பினர் அருமையண்ணன் காந்தி அவர்கள் அங்கே அழைத்துச் சென்றோம். அந்த நூலகத்தை அவரும் கண்டுவிட்டு வந்தார். புதர் மண்டி கிடந்தது. அந்த நூலகத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டு நேற்றைக்கு அந்த நூலகம் திறக்கப்பட்டதற்கு இன்றைக்கு காந்தி அவர்கள் நன்றி கூறியிருக்கின்றார். அந்த வகையிலே 114 சமய நூலகங்கள் ₹10 கோடி மதிப்பீட்டில் சரி செய்யப்படும். திருக்கோயில்களின் நிலங்கள் மீட்பு, இறைவனிடமே மீண்டும் சேர்ப்பு. திருக்கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களை விழிப்புடன் பாதுகாத்து மீட்பதற்காக 38 மாவட்டங்களிலே துணை ஆணையாளர் அலுவலகங்களிலே 38 வட்டாட்சியர் மற்றும் 108 பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு இதற்காகின்ற செலவை ₹8 கோடியே 18 லட்சத்தை இந்து சமய அறநிலைத்துறை இன்றைக்கு ஒதுக்கியிருக்கின்றது. அறிவிப்பு 19. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் திருக்கோயில் பணியாளர்களுக்கு நிர்வாக பயிற்சி மையம் ₹5 கோடி செலவிலே துவக்கப்படும். அறிவிப்பு 20. ஆணையாளர் அலுவலக வளாகத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய கூடுதல் கட்டிடம் ₹15 கோடி செலவில் செலவிடப்படும். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கடந்த மாதம் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா கலைஞர் அவர்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறைக்கு வருகை தந்தார்கள்.
அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு பார்த்தால் அந்த இந்து சமய அறநிலையத்துறை ஏதோ பேய்கள் குடிகொண்டிருக்கின்ற ஒரு ஆலயம் போல் இருந்தது. அதை மாற்றி அமைப்பதற்காகத்தான் இன்றைக்கு 15 கோடி ரூபாயை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு பயன்படுத்த உத்தரவிட்டிருக்கின்றார்கள். 21 துறை அலுவலர்கள் பயன்பாட்டிற்கு 108 புதிய ஊர்திகள் ரூபாய் 8 கோடி செலவிலே வழங்கப்படும். 13 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் இந்து சமய அறநிலையத்துறைக்கு புதிய வாகனங்களே வழங்க வேண்டிய சூழ்நிலை. அறிவிப்பு 22 பக்தர்களுக்கு திருநீர் குங்குமம் அன்பும் அருளும் கோயில்களில் சங்கமம். பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற திருநீர் குங்குமம் கூட தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக 8 மண்டலங்களாக பிரித்து 8 மண்டலங்களிலும் திருநீர் குங்குமம் தயாரிப்பதற்கு 3 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கின்றார். அங்கே தயாரிக்கப்படுகின்ற குங்குமம் திருநூறு மற்ற திருக்கோயில்களுக்கு அங்கிருந்து எடுத்துச் செல்லப்படும். அறிவிப்பு எண் 23 பேசுகின்ற உறுப்பினர் இங்கே கோரிக்கை எடுத்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 490 திருக்கோயில், கேரளா மாநிலத்திலிருந்து திருவாங்கூர் தேவஸ்தானம் நம்முடைய தமிழ்நாட்டிலே இணைக்கப்பட்ட போது அந்த 490 திருக்கோயில் நம்முடைய இணைக்கப்பட்டது. படிப்படியாக 5 லட்சம், 50 லட்சம் என்று 1 கோடி என்று இருந்த நிலை மாறி இறுதியாக 3 கோடி இருந்தது. இதை ஆய்வின் போது எடுத்து சொன்ன பிறகு 50 லட்சம் 1 லட்சம் எல்லாம் ஏற்றக்கூடாது, 490 கோயிலுக்கு 3 கோடியை அதிரடியாக உயர்த்த வேண்டும் என்று உத்தரவிட்ட பெருமை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை சாரும். அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 225 திருக்கோயில்கள், கடந்த காலங்களில் அதற்கு அரசு மானியமாக 1 கோடி வழங்கப்பட்டு வந்தது. அதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணையுள்ளத்தோடு 3 கோடி ரூபாயை இன்றைக்கு உயர்த்தி வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார். 25 முதல்கட்டமாக 10 முக்கிய திருக்கோயில்களில் தரிசனத்திற்கு வருகின்றவர்களுக்கு இலவச பிரசாதம் காலையிலிருந்து இரவு வரை. ஏற்கனவே பழனியிலே அந்த நடைமுறை இருக்கின்றது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே நடைமுறை இருக்கின்றது. அதை தொடர்ந்து 10 திருக்கோயில்களுக்கு இன்றைக்கு வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அறிவிப்பு 26 சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலே உள்ள எம்பெருமான் சீனிவாச பெருமான் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் கோயிலின் வருவாயை பெருக்குவதற்கு ரூபாய் 50 கோடி செலவில் வணிக வளாகம் ஏற்படுத்தப்படும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பேசுகின்ற போது முன்னாள் அமைச்சர் சொன்னார், நாங்கள் 1 லட்சத்தை வழங்கினோம், 1000 திருக்கோயிலுக்கு வழங்கினோம் என்று. இப்பொழுது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 1 லட்சம் அல்ல 2 லட்சமாக அள்ளித்தா என்று உத்தரவிட்டிருக்கின்றார். 1000 கோயில்களுக்கு அல்ல, 1250 கோயில்களுக்கு. அதேபோல் கிராமப்புற திருக்கோயில்கள், இந்த திருக்கோயில்களுக்கும் ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் தான் தரப்படுகின்றது. அதேபோல் 1000 கோயில்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த ஆண்டு 1250 கோயிலாக எடுத்துக்கொண்டு அதற்கும் 2 லட்சம் ரூபாயை அள்ளித்தாருங்கள் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். அதற்காக இந்த 2 திட்டங்களுக்கும் ரூபாய் 50 கோடி ஒதுக்கப்படுகின்றது. 29 திங்கள்தோறும் திருக்கோயில்களில் தூய்மை பணி திட்டத்தின் கீழ் திருக்கோயில்களின் அனைத்து இடங்களும் உழவாரப் பணிகள் மேற்கொள்ளப்படும், மாதத்தில் 1 நாள் திங்கள்தோறும். அறிவிப்பு 30 சென்னை பழனி திருநெல்வேலி ஆகிய இடங்களில் மூத்த குடிமக்களுக்கு உண்டு உறவிடங்களை ரூபாய் 5 கோடி செலவிலே ஏற்படுத்தப்படும். 31 திருக்கோயில் திருமண மண்டபங்கள் பக்தர்களின் மனநிறைவு மண்டபங்கள். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பேசும்போது சொன்னார், திருமண மண்டபங்களை கட்டித்தாருங்கள் என்று. அந்த வகையிலே அனைத்து வசதிகளுடன் கூடிய 22 திருமண மண்டபங்களை ரூபாய் 53 கோடியே 50 லட்சம் செலவில் கட்டப்பட இருக்கின்றது. அறிவிப்பு 32 துறை கட்டுப்பாட்டில் இல்லாத கிராம கோயில்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பூசாரிகளுக்கு தமிழ்நாடு திருக்கோயில் பூசாரிகள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் தற்போது வழங்கப்பட்டு வரும் மாத ஊதிய தொகை ரூபாய் 3000. இதுவரையில் திருக்கோயில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு மாதம் வழங்கப்பட வருகின்ற தொகை தேர்தலுக்காக கடந்த ஆண்டுதான் ஏற்றினார்கள். ஆனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே தெரிவித்த கருத்து என்பதால் அவர்களுக்கு மேலும் 1000 கூட்டி 4000 உயர்த்தி தந்திருக்கின்றார். மேலும் கிராமப்புற பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்கள் மரணமடைந்தால் 2000 ரூபாயை தந்து கொண்டிருக்கிறார்கள் இறுதிச் சடங்கிற்கு. இதை அறிந்த முதலமைச்சர் அவர்கள் 5000 உயர்த்த சொல்லியிருக்கின்றார் ஈமச் சடங்கிற்கு. அவர்கள் கிராம கோயில் பூசாரியாக இருந்தவர்கள் இறந்துவிட்டால் அவர்களுக்கு வாரிசுதாரர்களுக்கு 15000 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இதை அறிந்த முதலமைச்சர் அவர்களுக்கு 50000 ரூபாயாக வழங்க சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றார். 33
திருக்கோயிலுக்கு பெருமளவில் வருகை தரும் பக்தர்களுக்காக முழுமையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ₹40 முதுநிலை கோயில்கள் நாட்டில் நம் தமிழ்நாட்டிலே கண்டறியப்பட்டிருப்பது 47 முதுநிலை கோயில்கள் மொத்தம். அதில் 40 முதுநிலை திருக்கோயில்களுக்கு வரைவு பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் உருவாக்கப்பட்டு ₹200 கோடியை இந்த ஆண்டு ஒதுக்கிட உத்தரவிட்டிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆலயம் இறைவனின் குடியிருப்பு, அர்ச்சகர்கள் குடியிருப்பு நம்முடைய அரசின் பொறுப்பு. ஆலயமோ இறைவனின் குடியிருப்பு, அர்ச்சகர்களின் குடியிருப்பு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் பொறுப்பு என்ற வகையில் 6 இடங்களில் சுமார் 21 கோடி ரூபாயை 40 லட்சம் செலவில் அர்ச்சகர்களுக்கும் பணியாளர்களுக்கும் குடியிருப்புகளை கட்டித்தர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில், ஒரு காலத்தில் திருப்பதியே நமதென்றார்கள், அந்த திருப்பதியை போன்று ஒரு கோயிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தன்னுடைய நேரடியான கண் பார்வையில் ₹150 கோடி மதிப்பீட்டில் திருச்செந்தூர் முருகர் கோயிலை திறம்பட ஒளிபெற வழிவகை காண இருக்கின்றார். அறிவிப்பு 36 பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயில் 125 கோடி ரூபாய் செலவிலே அடிப்படை தேவைகளுடன் கூடிய திருப்பணி நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு முழுவதும் அதிக அளவில் பக்தர்கள் தரிசனத்திற்கு வந்து செல்லும் பழனி, சமயபுரம், திருவண்ணாமலை, திருத்தணி மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய திருக்கோயில்களில் ஒருங்கிணைந்த அடிப்படை வசதிகள் ₹250 கோடி செலவில் மேம்படுத்தப்படும். குடமுழுக்கு திருப்பணி சொன்னார்கள், 11,000 திருக்கோயில்களுக்கு நாங்கள் குடமுழுக்கை செய்தோம் என்று. அவையெல்லாம் எந்த பட்டியல் தெரியுமா? நாம் ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு ஒதுக்கி தருகிறோமே அந்த நிதியிலே செய்யப்பட்ட பணிகள். அதேபோல் கிராமப்புறங்களில் இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு பயன்படுத்துகின்ற நிதிகள், இவையெல்லாம் மொத்தமாக கணக்கிட்டு 11,000 என்றார்கள். கணக்கிட்டு பார்த்து முழுமையாக ஆய்ந்ததில் 450 திருக்கோயிலுக்கு மேல் கடந்த 5 ஆண்டுகளில் கும்பாபிஷேகம் திருப்பணி நடைபெறவே இல்லை என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் பொறுப்பேற்றவுடன் 12 ஆண்டுகள் கழித்து ஆகம விதிப்படி எந்தெந்த திருக்கோயிலெல்லாம் குடமுழுக்கு நடைபெறவில்லையோ, தொடங்கப்பட்ட 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நிறைவுற்றும் அந்த பணிகள் நடந்து முடியாமல் இருக்கின்ற திருக்கோயிலை ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருந்தார். அதன்படி முதல் கட்டமாக 300 திருக்கோயில்களுக்கு முழுமையாக திருப்பணி வரைபடங்கள் பெறப்பட்டு ஆகம விதிப்படி அவற்றுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்ற அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய அரசு. திருக்கோயில்களில் அழகு தேரோட்டம், புதிய தேர்களால் பக்தர்கள் கொண்டாட்டம். 18 திருக்கோயில்களுக்கு ₹8 கோடியே 70 லட்சம் செலவில் புதிய திருத்தேர்கள் செய்யப்படும். திருக்கோயிலுக்கு சொந்தமான 37 திருக்குளங்கள் ₹18 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும். அறிவிப்பு எண் 41 மதுரையில் பக்தர்கள் தங்கும் வசதிக்காக பக்தர்கள் தங்கும் விடுதி ₹35 கோடியிலே ஏற்படுத்தப்படும். 42 காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாசர் திருக்கோயிலுக்கு சொந்தமான சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ஆக்கிரமிப்பில் இருந்த அந்த இடத்தை மீட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களை வழிகாட்டுதலோடு அந்த திருக்கோயிலுக்கு வருமானம் ஈட்டுகின்ற வகையில் ₹100 கோடி மதிப்பீட்டில் அந்த திருக்கோயிலுக்கு வணிக வளாகம் ஏற்படுத்தி தரப்படும். இது 42 அறிவிப்பு. ஆனால் நான் கொடுத்திருக்கின்ற அறிவிப்பு புத்தகத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே கூறியது போல் 112 அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. 20,000 மேற்பட்ட திருப்பணிகள் நடைபெற இருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மன்றத்திலே அவை குறிப்பிலே மீதமிருக்கின்ற அந்த அறிவிப்புகளை மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மணச்சநல்லூர் வட்டத்திலே ராஜகோபுரம் கட்டும் பணி 10 கோடி செலவிலே ஏற்பாடு செய்து தரப்பட வேண்டும் என்று. அதாவது கேளாமல் கொடுக்கின்ற மனது, கேட்டதெல்லாம் தருகின்ற மனது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய மனது என்பதால் இந்த பணியும் எடுத்துக்கொள்வதற்குண்டான நடவடிக்கையை எடுப்போம். கடந்த 10 ஆண்டு ஆட்சியில் இருந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை பலவற்றை காற்றிலே பறக்க விட்டுவிட்டது. தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட அனைத்தும் நிறைவேற்றுவோம் என்பது எடுத்துக்காட்டாக இன்றைய இந்து சமய நலத்துறை அறிவிப்புகள் அமைந்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இத்துறை சார்பில்
நாங்கள் தயாரித்த இந்த நிதிநிலை அறிக்கை மற்றும் அறிவிப்புகளுக்கு உறுதுணையாக இருந்த அன்பிற்கினிய சந்திரமோகன் துறை செயலாளர் அவர்களுக்கும் குமரகுருபரன் ஆணையாளர் அவர்களுக்கும் கூடுதல் ஆணையாளர் ஈரா கண்ணன் அவர்களுக்கும் இணை ஆணையாளர்கள் திருமகள் கவிதா அவர்களுக்கும் மற்றும் இணை ஆணையாளர்கள் அன்பிற்கினிய சுதர்சனம் லட்சுமணன் ஜெயராமன் மற்றும் தனபால் ஆகியோர்களுக்கும் அதேபோல் திருமகள் மற்றும் கவிதா கவிதாயினி மகாலட்சுமி ராஜபிரியா போன்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக இது பக்தியை வைத்து வன்முறையை தூண்டுகின்ற அரசல்ல, இது பக்தியை வைத்து வயிறு வளர்க்கின்ற அரசல்ல, இது மனிதநேயத்தோடு பண்பட்ட பக்தியை வளர்க்கின்ற அரசு. எங்களுடைய தளபதி அவர்கள் தலைமையிலே அமைந்திருக்கின்ற அரசு. தலைவரே, நீங்கள் வடக்குக்கு வளைந்து பணியாத தெற்கு. தலைவரே, நீங்கள் வடக்குக்கு வளைந்து பணியாத தெற்கு. இந்த வரலாற்று ஆன்மீக நிகழ்வுகளை காண இன்றைக்கு பட்டினத்தாரோ அல்லது வள்ளலாரோ அல்லது வாரியாரோ இருந்திருந்தால் முதல்வரே தங்களை வாழ்த்தி உச்சி முகர்ந்திருப்பார்கள். நிகரற்ற உங்கள் நிர்வாக திறமையை நெகிழ்ச்சியோடு பார்க்கின்றோம், மனமகிழ்ச்சி கொள்கின்றோம். கங்காறு தன் குட்டியை எப்படி மடியிலே சுமந்து கொண்டு சென்றதோ அதுபோல் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுபவர் நீங்கள். என் குடும்பத்தில் இன்ப துன்ப நிகழ்வுகளெல்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்தவர் நீங்கள். நான் தடுமாறி விழுவதற்கு முன்பே என்னை தாங்கி பிடித்தவர் என் கண்களிலிருந்து புறப்படும் கண்ணீர் என் கன்னத்தை தொடுவதற்கு முன்பே அதை தங்களுடைய பொற்கரங்களால் துடைத்து எடுத்தவர். சில வல்லூர்களால் துரத்தப்பட்ட புறா சிபி சக்கரவர்த்தி மன்னனிடம் அடைக்கலம் கேட்டு வந்தது போல நான் உங்களிடம் அடைக்கலம் கேட்டு வந்தேன். எனக்கு அடைக்கலமும் தந்தீர்கள், உங்கள் படைக்கலனாகவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் எனக்கு அடைக்கலமும் தந்தீர்கள், என்னை உங்கள் படைக்கலனாகவும் ஏற்றுக்கொண்டீர்கள். என் பொது வாழ்வில் புதுவாழ்வு தந்த முதல்வர் நீங்கள், என்றென்றைக்கும் என்னுடைய தலைவர் நீங்கள். நான் உங்களின் தொண்டன். இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சராக இருக்கின்ற தங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கரிசனத்தையும் பெற்றிருக்கின்றேன். இதற்கு நன்றி சொல்ல மூன்றெழுத்து போதாது. ராமனுக்கு சேவையாற்றிய அனுமான் போல் உங்களோடு இருப்பேன். நான் கேட்டதையும் கேட்காததையும் தந்த முதல்வர் நீங்கள். இன்னும் முதல்வரிடம் ஒன்றே ஒன்று கேட்கப் போகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் ஒன்றே ஒன்று கேட்கப் போகிறேன். இயற்கை என்னை இறுதியாக அழைக்கின்ற போது உங்கள் பூவிழி கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் என் உடல் மீது விழுவதுதான் என்னுடைய ஆசை. 37 மாண்புமிகு உறுப்பினர்கள் 108 வெட்டு தீர்மானங்களை தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு பேசிய 8 உறுப்பினருடைய கோரிக்கைகளையும் முழுமையாக தீர்க்கப்படாவிட்டாலும் என்னுடைய அறிவிப்பிலே ஒரு அளவிற்கு அதை நிறைவு பெறும் என்று நம்புகிறேன். விடுபட்டிருந்தாலும் அடுத்தடுத்த காலங்களில் நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற அனைத்து பணிகளையும் நிறைவேற்றி தருவேன் என கூறி, எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் தந்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு வணங்கி கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.